அதாவது அதாவது பாத்தீங்களா, முன்னொரு காலத்தில் முன்னொரு காலத்திலேயே இல்ல, சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதுனா, அதாவது கேம் விளையாடுறதுனா ரொம்ப ஒரு வெறி, இன்ட்ரெஸ்டா? வெறியும் இன்ட்ரெஸ்ட் சேம் தானே இல்லையா? நீங்க முதலாவது விளையாண்ட கேம் சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி டேஞ்சரஸ் டேவ், மேரியோ, இந்த மாதிரி ஏதாவது, அலாதின், டோர் ரேஷ், இதில் ஏதாவது விளையாடிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ வந்து ஆனால் அது ஆக்சுவலாக விளையாடுறதுக்கு இது அந்த அளவு தெரியாது. சில பேர் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கும். இப்போது ஸ்கூலில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பீரியட்னா சம்டைம்ஸ் மந்த்லி கேம் விளையாட விடுவாங்க. அதில் எவனா விளையாடுறத பார்க்குறது தான். அப்போல்லாம் விளையாட அவ்வளோ தெரியாது, தெரிஞ்சவனுங்க விளையாடுவானுங்க பார்க்குறது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதாவது சின்ன சின்ன இது படிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புவாங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் டைம்லலாம். அப்போ அங்கே போய் இருந்து ஃபுல்லாக கேம் விளையாடுறது தான். அப்போ தான் எல்லா கம்ப்யூட்டரும் ஓரளவுக்கு நோண்டி நிறைய தெரியாமல் சில விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணி விடுறது, அதெல்லாம் பண்ணுறது. அப்போ கேம் விளாடுறது அப்போ ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் யாருக்கும் யாருமே கம்ப்யூட்டர் வச்சுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வாங்கி தர மாட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வாங்கணும்னு ஒரு வெறி எப்போவுமே இருக்கும். அப்புறம் அனிமேஷன் ஒரு கோர்ஸ் பண்ணேன் 12th முடிச்சுட்டு, அதுக்காக கம்ப்யூட்டர் வேணும்னு வாங்கி, அன்னைக்கு வாங்கினதுலேருந்து அன்னைக்கு ஆரம்பித்த கேமிங் தான். ஒர்க் எல்லாம் பண்ணுறதில்ல, கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு மேபி ஒரு 1% ஒர்க், 99% கேமிங், அந்த மாதிரி விளையாடி வெறித்தனமாக விளையாடி. அப்புறம் காலேஜுக்கு போனேன், ஐ மீன் அந்த அனிமேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு விஸ்காம் சேர்ந்தேன், காலேஜுக்கு போனேன். அப்போவும் ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு காலேஜில் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை ஒரு வருஷம். அப்புறம் ஒரு லேப்டாப் வாங்கிட்டு திரும்பவும் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக கேம் விளாட ஆரம்பிச்சு கடைசியில் எனக்கு வெறுத்து போச்சு. ஐ மீன் எதுவுமே பண்ணாமல் படிக்காமல் கேம் விளையாடிட்டு இருப்போம், அப்படி கொஞ்சம் ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கேம் விளாட்றத கம்மி பண்ணலாம், கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் கம்மியே பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும். ஃபுல் டைம் டெய்லி ஒரு 10 hour 12 hour அந்த மாதிரி ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருப்பேன். அப்புறம் விஎஃப்எக்ஸ் படிக்க போனேன், இது காலேஜ் முடிச்சுட்டு விஎஃப்எக்ஸ் படிக்க போயிட்டு கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து விஎஃப்எக்ஸு ஒர்க்கு பண்ண மாட்டேன், கேம் விளாட்னு திரும்பவும் அப்படியே கேம் விளையாடி விளையாடி கடைசியில் விஎஃப்எக்ஸ் முடிச்சுட்டு திரும்பவும் வேலைக்கு போகாமல் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு திரும்ப இப்போது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஊரில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இது வந்து 2017 ஒரு ஜூன் டைமில், அப்போ என்கிட்ட நல்ல பிசி இல்லை, எப்படியோ வீட்டில் சொல்லி ஒரு ஐ மீன் பிசி இருந்துச்சு, கிராஃபிக் கார்டு இல்லை, என்னோடய லேப்டாப் வந்து அப்போ ஓல்டு ஆகிடுச்சு. ஸோ கிராஃபிக் கார்டு மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு அழுது ஒரு 5 மாதமாக வெயிட் பண்ணி எப்படியோ வாங்கி தந்துடுறாங்க. அப்புறம் கிராஃபிக் கார்டு பிசி எல்லாம் எடுத்துகிட்டு சென்னைக்கு வேலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சொல்லிட்டு வீட்டில் கிளம்பிட்டேன். சென்னைக்கு வந்து உட்காந்து பிசி வந்துச்சு, நெட்டு வந்துச்சு. ஐ மீன் நெட்டு நீங்கள் சென்னை வந்தது நான் ஃபைபர் எடுத்துட்டேன். 2018 ஸ்டார்டிங்கில் ஃபைபர் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தேன். ஜனவரி 14 நினைக்கிறேன் அதான் நெட்டு வந்தனால. அது வரைக்கும் எனக்கு அந்தளவு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நெட் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தேன். அன்னிலேருந்து மோஸ்ட்லி கண்டினியூஸாக டெய்லி 5-8 hours பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் ஸ்ட்ரீம் அந்த டைமில். அப்போ 8 hourலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் நல்லா ஃபுல்லாகவே பண்ணேன் டெய்லி. செகண்ட் மந்த் ஒரு சின்ன ஒர்க்கு ஒரு மாதிரி ஒரு எடிட்டிங் ஒர்க் மாதிரி கொஞ்சம் ஒரு ஒர்க் இருந்துச்சு, சரியாக பண்ணல. அப்புறம் திடீர்னு அந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதை விட்டுட்டு ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போகிறேன்னு ஒரு 200 subscribers முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் யூடியூப்லேருந்து எதுவுமே சம்பாதிக்கலை, ஆனால் சும்மா ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போகிறேன்னு. நான் முதல்லே வந்து பேடிஎம் அதெல்லாம் போடல, ஆக்சுவலாக ஒரு 6 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் நான் பேடிஎம் எல்லாம் போடவே ஆரம்பித்தேன். அது சும்மா ஒரு குறிப்பிட்ட அம்போக்கில் ஒரு முடிவு பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய டார்கெட் என்னென்னா, இது 1 இயரில் 1000 subscriber எடுக்கணும். 1000 subscriber எடுத்தால் இது இதாகிரும், அன்லாக் ஆகிரும் மானிட்டரைசேஷன். டெய்லி $1 சம்பாதிக்கணும், டோட்டல் $30 மந்த்லி. அந்த மாதிரி ஏதோ ஒரு லூஸ்தனமான ஒரு கணக்கு. $30 தரல, $30 எவ்வளோ ரூபா? $30 $2000 தான் வரும், அது தாக்கு பிடிக்க முடியாது. இல்லை ஏதோ ஒரு கணக்கில்
ஒரு 5000 வர்றது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன் மந்த்லி. அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு இப்போ அப்படியே பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு வருஷம் முடிவில் ஒரு 50,000 சப் வந்துடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ பப்ஜி மொபைல் எல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறோம். 200 மெம்பர்ஸ் பூம். இப்போ கேம் விளாடுறதுக்கு நான் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ கேம் விளாடி போர் தான் அடிக்கும் அதிகம் விளாடி. சம்டைம்ஸ் ஐ மீன் சில டைம் என்ன கேம் விளாட்றதுனே தெரியாது. தட்ஸ் இட், தட்ஸ் மை யூடியூப் ஸ்டோரி. வீட்டிலலாம் எனக்கு வந்து வீட்டில் காசு கொடுக்கணும் அப்படிலாம் ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லை. மை மணி ஒன்லி ஃபார் மீ, மை லைஃப், மை அன்றாய். கடைசி வரைக்கும் வேலைக்கே போகல, வேலைக்குலாம் போகவே இல்லை. உங்க வீட்டுல எதுவுமே கேக்கலையா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, கேட்டாலும் கண்டுக்க மாட்டேன், கேட்க மாட்டாங்க. எல்லாம் பையனா சென்னைக்கு புதுசா இல்ல இங்க எல்லாம் தெரிஞ்சு வந்தீங்களா? இல்ல நான் வந்து இதான் காலேஜுக்கு வந்ததுதான். ஓகே, நான் ஸ்காம் இங்க தான் படிச்சேன். சாட்ல எல்லாம் 11 12 கன்னியாகுமரி இருந்து சென்னை வந்து போச்சீங்க? ஆமா, சென்னையில படிக்கணும்னு சும்மா ஒரு கொழுப்பு. டிஜே தந்தானி நானே தானே ஆரம்பிச்சதுக்காக கொஞ்சம் அதிகமா விளையாடுறேன். யா, தேங்க் யூ ஃபார் தி சப்போர்ட். எல்லார்கிட்டே இருந்தா இது நான் எதிர்பார்க்க. வெல்கம் வெல்கம் ப்ரோ, வெல்கம் வெல்கம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உனக்கு தான் கேட்டியா கொய்யால? ஓகே, கேட் கில்லரா? பிரசிடென்ட்லாம் எப்படி ப்ரோ? ஃப்ரெண்ட் கேட் கில்லர், பிரசிடென்ட்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைபர் தான்.